வணக்கம். சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும். உங்களெல்லாம் என்ன வயசில் நான் மதிப்பிடலாம்? ஒரு 25-65? இல்லை, இந்த ப்ரோக்ராமை நீங்கள் கேட்குறத வச்சு பார்த்தேன் அப்படின்னா ஒரு 45-50-55? சரி, அமைதியாக ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்குக்கு ஓடி போயிடலாம். ஒரு காலத்தில் நமக்கு ஹிஸ்ட்ரி புக்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த ஹிஸ்ட்ரி புக்கை படிக்கும்போது அந்த வரலாற்று புத்தகங்களில் எல்லா ராஜாக்களும் ஒரே வேலையை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்றா அணைகள் கட்டுவாங்க, இல்லைனா ஏரிகளை தூர்வாருவாங்க, இல்லைனாங்க குளங்கள் வெட்டுவாங்க, ஆறுகளினுடைய கரைகளை செப்பனிடுவாங்க. சிரிச்சுக்கிட்டே தான் நம்ம எப்போவும் நினைப்போம், வேற வேலையே கிடையாதா, இதுதானா? சரி, இது விட்டாங்கன்னா சத்திரங்கள் கட்டினார்கள், சாவடிகள் கட்டினார்கள், இதையே படிச்சுட்டே இருந்தோம். ஆனால் ஒரு நிமிஷம் கூட நம்ம யோசிச்சு பார்த்ததே இல்லை, ஏன் திருப்பி திருப்பி ஒரே வேலையை இவங்க செஞ்சுட்டே இருக்காங்க அப்படின்னு யோசிச்சதில்லை. இதை மனசில் ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. ஒரு கதைக்குள்ளே வந்துடலாம். இந்த கதையை கொண்டு போய் இப்போ எப்படி தொடங்கினோமோ அதோட சேர்க்க போகிறோம். மிகப்பெரிய படிப்பெல்லாம் படித்த ஒரு பெரிய ஆசிரியர், பேராசிரியர், அவர் சாதாரண ஒரு புத்த பிக்ஷுவை தேடி வராரு. வந்தவுடனே சொல்கிறாரு, எனக்கு ஞானம் வேணும், நிறைய அறிவு வேணும், இன்னும் இன்னும் யார் கேட்டாலும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்கிற அளவுக்கு, ஊரே பாராட்டுற அளவுக்கு பரம ஞானியாக நான் மாறணும், நீங்கள் அப்படி ஒரு நபர் எனக்கு உதவி செய்யணும். செய்தா போச்சு, ஆனால் அதுக்கு முன்னால் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கோப்பை தேநீர் குடிச்சிடலாமா அப்படின்னு கேட்குறாரு அந்த புத்த பிக்ஷு. ரொம்ப சுலபமான விஷயம் தானே, ஓகே தேநீர் குடிக்கலாம். அவர் முன்னால் ஒரு கோப்பை கொண்டு வந்து வைக்கிறாரு. தன்னுடைய முன்னாலேயும் அந்த ஞானி, அந்த புத்த பிக்ஷு ஒரு கோப்பையை வச்சுக்கிறார். தேநீரை நிறைக்க ஆரம்பிக்கிறார். நிறைக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த முன்னால் உட்காந்துருக்கக்கூடிய அந்த பேராசிரியருடைய கோப்பை நிறைய ஆரம்பிக்குது. முதல்ல கால் கோப்பை, அப்புறம் அரை கோப்பை, முழு கோப்பையும் நிறைஞ்சிடுது. அதுக்கப்புறமும் விடாமல் அந்த ஞானி ஊற்றிட்டே இருக்காரு. கோப்பை வழிந்து வெளியில் போகிற அந்த தேநீர் கசிஞ்சிட்டே இருக்கு, நிறுத்தவே இல்லை. இந்த பேராசிரியருக்கு புரியலை, பார்த்துட்டு தானே இருக்காரு, கண்ணால் பார்க்குறாரு, கோப்பை நிறைஞ்சாச்சுன்னு தெரியுது, வெளியில் வழிஞ்சிட்ருக்குன்னு தெரியுது, இன்னும் நிறுத்தாமல் மறுபடியும் அந்த கோப்பையில் தேநீர் ஊற்றிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்துட்டு இனி பொறுக்க முடியாதுங்கும் போது, போதும் போதும் போதும், அதான் கோப்பை நிறைஞ்சிருச்சு, நீங்கள் தான் பார்த்துட்டே இருக்கீங்களே, எதுக்கு இப்படி வழிய வழியே ஊற்றுறீங்க, வெளியிலலாம் வழிஞ்சு போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னபோது அந்த ஞானி சிரிச்சுட்டே அந்த கோப்பை தேநீரை அதிகம் வழிய வழிய விடுறதை நிறுத்திட்டு ஒரு பதில் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் வரும்போதே இதுதான் ஞானம், இதுதான் அறிவு, இதுதான் பக்குவம், இதுதான் மனமுதிர்ச்சி அப்படின்னு நீங்களாக மனதில் ஆயிரக்கணக்கான எண்ணங்களை குவிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. இந்த நிலையில் உங்களுக்கு நான் என்ன சொன்னாலும் இந்த கோப்பை நிறைஞ்சிருக்கிற கோப்பையிலேருந்து வெளியில் வழியிற மாதிரி வழிஞ்சிட்டே தான் இருக்கும். நான் சொன்ன எதுவுமே உங்கள் மனதுக்குள்ளே போகாது. அதை சொல்கிறதுக்காகத்தான் நான் தொடங்கினேன். அப்போ அந்த பேராசிரியர் கேட்டாராம், என்ன நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னபோது சிரிச்சிட்டே ஞானி சொன்னாராம், முதல்ல உங்ககிட்ட இருக்கிற இந்த கோப்பையை காலியாக வைங்க. கோப்பைன்னு சொன்னது மனசு. நான் சொல்லக்கூடிய இந்த எண்ணங்கள் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி வச்சுட்டுருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் போட்டு முதல்ல நினச்சிட்டீங்கன்னு வைங்க, கண்டிப்பாக எந்த எண்ணமும் நான் எத்தனை அழகாக சொன்னாலும் உள்ளே இறங்காது. இதை எங்கே கொண்டு போகிறோம்? நம்மளுடைய இந்த ஹிஸ்ட்ரி புக்ஸுக்கு கொண்டு போகிறோம். மீண்டும் மீண்டும் மன்னர்கள் தூர்வாடுறாங்க, செப்பனிடுறாங்க, கரைகளை சரி பண்ணுறாங்க, ஆற்றலுடைய படுகைகள் எல்லாம் சரி பண்ணி வைக்கிறாங்க. எதற்காக? ஒரு நாளைக்கு பெருமழையாக ஆகாயத்திலிருந்து நீர் இறங்கும் போது அதை வாங்கிறதுக்கான சக்தி அந்த ஏரிக்கும் குளத்துக்கும் குட்டைக்கும் ஆற்றுப்படுகைகளுக்கும் தேவைப்படும். எப்படி? எத்தனை தான் பொத்துக்கிட்டு ஆகாயம் கொடுத்தாலும் தூர்வாரி செப்பனிட்டு வைக்கலை அப்படின்னா அந்த நீர் வீணாக போகிற மாதிரியே தான் நம்ம மனசையும் அப்பப்போ தூர்வாரி செப்பனிட்டு தயாராக வைக்கணும். மனதை தூர்வாரி செப்பனிட்டு தெரியா வைக்கலைன்னு வைங்க, கிடைக்கிறது அமிழ்தமே ஆனாலும் ஆண்டவனே பக்கத்தில் வந்து நின்று கொடுத்தாலும் பரம ஞானிகள் கொடுத்தாலும் கண்டிப்பாக இதனால் எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. சரி, இதை எதுக்கு ஒரு பெரிய விஷயமா நான் சொல்ல வரேன்? அப்பப்போ மனசு என்ன பண்ணுது? தளர்ந்து போயிடுது. டிப்ரெஷன் அப்படிங்கிறது உங்கள் நிழல் அப்படியே உங்கள் கூட வருதோ இல்லையோ, உங்கள் நிழல் உங்கள் கூட வருதோ இல்லையோ, நிழலை விட கூட எப்பவுமே உங்கள் பின்னால் வந்துட்டுருக்கக்கூடியது இந்த மனச்சோர்வு, இந்த உள்ளத்தினுடைய சோர்வு. வெளியிலேருந்து யாராவது வந்து நமக்கு மீண்டும் மீண்டும் உற்சாகம் கொடுப்பாங்கன்னு காத்துட்ருக்கிறது முடியாத காரியம். அப்போ என்ன பண்ணணும்? பொறுமையாக உங்கள் மனதை திரும்பி ஒரு தடவை பாருங்கள். எங்கெல்லாம் அழுக்கு தேங்கியிருக்கு, எங்கெல்லாம் களங்கம் இருக்குது, என்ன கொடுத்தாலும் இது அப்படியே தர கட்டிச்சு போன மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் உறுதியாக நகரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கும்பொழுது எத்தனை மென்மையாக, இயல்பாக, அழகாக, அனுசரணையாக யார் பேசினாலும் இதை நம்மளால் உள்வாங்க முடியாது. வயது முதிர முதிர என்ன ஆகும் தெரியுமா? பக்குவமாக பழம் கனியற மாதிரி மனசு இன்னும் இழக ஆரம்பிக்கணும். அப்படியே இந்த வெள்ளப்பாக இழகி வரும் பாருங்க,
அப்படி எழக ஆரம்பிக்கணும். எல்லாரையும் அவங்கவுங்கள அவங்கவுங்கள ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வர்றது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆன்று அவிந்து அடங்கிய சான்றோர்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம என்ன ஆயிடுறோம், மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்தை ஒரே கோணத்தில் பார்க்க பார்க்க தூர்வாராத ஏரி மாதிரி, தூர்வாராத குளங்கள் மாதிரி, கசடுகளும் வண்டல்களும் அழுக்கும் தேங்கி அடைஞ்சு போய் மனசு அப்படியே ஒரு நிலைமைக்கு வந்துடுது. இந்த நிலைக்கு வர்றது ரொம்ப அபாயகரமான விஷயம், விட்டு நம்மளால் விலகவே முடியாது. அதனால தான் சொல்லுவோம், வயது முதிர்ந்த பெரியவங்களை பாருங்கள், சின்ன குழந்தைங்களை பாருங்கள், தேர் ஸோ ஓப்பன் அட் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப இயல்பாக மலர் மாதிரி மலர்ந்து மனம் வரக்கூடியது. நாம் என்ன பண்ணுறோம், மூடி 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 உள்ள வச்சுக்கிறோம். எத்தனை வாசையான பூவாக இருந்தாலும் மடல்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒட்டின மாதிரி மூடி இருந்ததுன்னு வைங்க, அதனால் அதுக்கும் லாபம் இல்லை, அதுக்கு வாசனை இருக்கிற விஷயமும் யாருக்கும் தெரியாது. நம்மளுடைய குணம் பிரகாசித்து நாலு பக்கம் மனம் கமழணும் அப்படின்னா, அன்றாடம் பல் தேய்க்கிற மாதிரி, குளிக்கிற மாதிரி, உங்களுடைய ஆடைகளை மாற்றுற மாதிரி மனதை தூர்வார பழகலாம். என்னுடைய கருத்து, எனக்கு ரொம்ப பிடிச்ச கருத்து அப்படிங்கிற பிடிவாதமாக இருக்கி பிடிக்கிறத விட்டுட்டு, இது நல்ல கருத்து, நாலு பேருக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய கருத்து, பத்து தடவை பார்த்தாலும் பழகி பழகி பார்த்தாலும் எல்லார்கிட்டையும் பயன்படக்கூடிய கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூர்வாரதை தொடங்கிடலாம். எனக்கு பிடிச்சதுன்னு இறுக்கி வைக்கிறதுனால மறுபடியும் மனசு இறுகி தான் போகும். எல்லாருக்கும் பிடிச்சது என்னன்னு பாருங்கள், ரொம்ப அழகாக வரும். அதனால தான் முதலே கேட்டேன், உங்களுக்கு என்ன வயசுக்குள்ளே நீங்கள் விழறீங்க அப்படின்னு. ஏன்னா இந்த 25-65 சில எண்ணங்களை எடுத்து மனசில் வச்சுட்டோன்னு வைங்க, பாறையாக இறுகி போயிடும். நாம் அதை விளக்கலை அப்படின்னா நாம் சந்தோஷமாக இருப்போம். ஆனால் நம்ம சந்தோஷத்துக்காக பல பேரை, பல பேருடைய நல்ல நட்பை காவு கொடுக்க வேண்டி வரும். இப்போ என்ன பண்ணலாம், சரித்திர புத்தகத்தில் படித்ததை ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன, மறக்காமல் மழை வரப்போகுதுன்னா தூர்வாரி எல்லாத்தையும் தயாராக வச்சுருக்கிற மாதிரி மனம் விசாலப்படணும். நல்ல எண்ணங்கள் நாலு பக்கத்துலேருந்து உள்ளே வரணும், அது உள்ளே இறங்கி உயிரோட்டமாக அன்றாட நினைவுகளாக மாறணும்னா, கையில் ஒரு மண்வெட்டி எடுத்துக்கோங்க, கோடாலி எடுத்துக்கோங்க, மறக்காமல் வேண்டாத எண்ணங்களை கொத்தி எடுத்து கண்ணுக்கு தெரியாத ஒரு குப்பை தொட்டியில் வீசிட்டு வந்துடுங்க. இன்றைக்கே தொடங்கிடலாமா? நன்றி, வணக்கம்.